ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுகுமார் ஸ்ரீவசிட்டி எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்கிறது ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாஃபர்கான் பேட் அங்கே தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி தான் இந்த ஜாஃபர்கான் பேட்டில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து உங்களுக்கு ரெண்டு இன்கம் ஹவுஸ் வர மாதிரி இருக்க மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஆகும் கிரவுண்ட் ஃபஸ்ட்டு செகண்ட் பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ராபர்ட்டி கொஞ்சம் ஓல்டாக இருந்தாலும் ரெனிவேஷன் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவில் ஓகே இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுக்கு நாற்பது சைஸ் ஒரு எக்ஸலண்ட் சைஸில் அதாவது நல்ல ஒரு ஃப்ரெண்டேஜில் முப்பது அடி ஃப்ரண்டேஜ் ஆகும் நீட்டு ஒரு நாற்பது அடியாகவும் அமைஞ்சிருக்க மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்க தான் இருக்குன்னு சொல்லணும் ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டா லேண்ட் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு இருபத்தி நாலு அடி ரோடில் சவுத் ஃபேஸில் முப்பதுக்கு நாற்பது சைஸில் அமைஞ்சிருக்க மாதிரி இருக்குது ஓகே கிட்டத்தட்ட இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிர ரூபாய்க்கு மேலே ரெண்ட் இன்கம் வர மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டில இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே ஜாஃபகான் பைட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு டேரெக்ஷன் இதை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு கிண்டி நியர்பை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அசோக் பில்லர் நியர்பை இருக்குதுன்னு சொல்லலாம் அப்புறம் எம்ஜிஆர் நகர் நியர்பை இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வெஸ்ட் மாம்பலம் நியர்பையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு நாலா பக்கம் இருக்க டேரெக்ஷன் தான் இப்போ நம்ம பார்த்த இந்த ஜாஃபர்கான் போய்ட்டு ப்ராப்பர்ட்டி நியர்பை வந்து உங்களுக்கு வந்து வேறு இன்னும் சொல்லணுன்னா உங்களுக்கு என்னென்னா ஸ்கூல்ஸ் என்னெல்லாம் நியர்பைஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீதாலட்சுமி வித்யாலயா ஸ்கூல்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது அதுக்கப்புறம் சென்னை ஹை ஸ்கூல் இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ரான்சிஸ் பிப் பிப்டெக்னிக் ஸ்கூல் இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா அன்னை வேளாங்கண்ணி மெடிடேஷன் ஸ்கூல் இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஸ்ரீ சைட்டன்யா டெக்னோ ஸ்கூல் இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் எம்ஏ கிருஷ்ணசாமி மெடிடேஷன் ஸ்கூல் இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் மணிமேகலை வித்தியாலய ஸ்கூல் இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் டேனியல் மெடிடேஷன் ஸ்கூல் இருக்குன்னு சொல்லலாம் அப்புறம் கார்பரேஷன் ஹை ஸ்கூல் இருக்குன்னு சொல்லலாம் அவர் லேடி ஸ்கூல்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் சுற்றி அமைஞ்சிருக்கு இந்த ஜாஃபர்கன்பேட்டையில் இருக்கிற இடத்துல தான் அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது ஓகே இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு உங்களுக்கு வந்து நியர்பை என்னெல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குன்னா ஆரம் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் எம்கே ஹோம் ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதுக்கப்புறம் மாயா நர்சிங் ஹோம் இருக்குது அதுக்கப்புறம் ஆண்ட்ரையா ஸ்பெஷாலிட்டி இருக்குது அதுக்கப்புறம் மதர்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்குது ஸ்ரீ சரஸ்வதி கிளினிக் இருக்குது அப்புறம் கேஸ் போனன் ஜாயின்ட் கிளினிக் இருக்குது அப்புறம் எம்ஏ எம்கே சித்தா ஆயுர்வேதிக் வர்மா ஹாஸ்பிட்டல் இருக்குது இந்த மாதிரிலாம் நிறைய சுற்றி ஹாஸ்பிட்டல்ஸும் உங்களுக்கு அமைச்சிருக்க மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் நியர்பையாக உங்களுக்கு வேறு என்ன தேட்டர்ஸ்லாம் இருக்குது அப்படி என்ஜாய் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா விஜயா தேட்டர் இருக்குது உதயம் சினிமாஸ் இருக்குது காசி டாக்கீஸ் இருக்குது அதுக்கப்புறம் சந்திரன் சினிமாஸ் இருக்குது அதுக்கப்புறம் காசி தேட்டர் இருக்குது சூரியன் சினிமா இருக்குது கமலால் சினிமாஸ் இருக்குது பேலசூர் சினிமாஸ் இருக்குது இந்த மாதிரிலாம் சுற்றி நிறைய சினிமாஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லலாம் இது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு என்னெல்லாம் நியர்பையாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் மெட்ரோ ஸ்டேஷன் இங்கேருந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பக்கமாவே இப்போ நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் உங்களுக்கு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டி நகர் இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டூ கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும் டி நகர் அப்படின்னு சொல்லலாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு வரதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது இல்லாமல் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காசித்தேட்டு தானவரம் இந்த ஜெயா டிவி இந்த வேந்த டிவி இதெல்லாம் ஆஃபீஸ் எல்லாம் நேர்பை அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது இல்லாமல் நிறைய ஒரு தொழில் வணிகமாக இருக்க அந்த அம்பாள் நகர் வந்து இங்கேருந்து ஒரு ஒன் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த மாதிரி சுற்றி நிறைய உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸோடு அமைஞ்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வந்து பார்த்திங்கன்னா ஆ என்ன வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட் தான் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டு வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக நீங்கள் என்ன என்னுடைய நம்பரத்தில் இருக்கும் நீங்கள் கூப்பிடலாம் சுற்றி நிறைய இண்டிவிஜுவல் ஹவுசஸ்லாம் சூப்பர் சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ நம்ம அதே மாதிரி நம்ம ஒரு நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதாலும் நம்ம பண்ணி பண்ணுறதாலும் பண்ணலாம் இல்லை டெமாலிஷ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுறதாலும் நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த ப்ராப்பர்ட்டியுடைய தன்மை அப்படின்னு சொல்ல முடியும் ஓகே தொடர்ந்து நம்ம சேனல் பாட்டு வர எல்லாருக்கும் என்னுடைய மனமான நன்றிகள் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பாக நம்ம சேனல் வழியாக வந்து தரலாம் இது இல்லாமல் வாட்ஸ்அப்லேயும் நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம போட்டுகிட்டே வரோம் இது இல்லாமல் ஆக்ஷனுக்காக தனியாக ஒரு சேனல் இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவி ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்ரீவி பேங்க் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற பேரில் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அதில் முழுக்க முழுக்க வெறும் பேங்க் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் நம்ம போட போகிறோம் இப்போ மேலே ஸோ அதில் பேங்க் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே லோ பட்ஜெட்டில் கிடைக்கும் ஸோ அந்த சேனல் பார்த்து என்ஜாய் பண்ண நினைக்கிறவங்க அதுலேயும் பார்க்கலாம் ஸ்ரீவி பேங்க் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற பேரில் இருக்குது நம்மளுடைய சேனல் தான் அதுவும் அதையும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு வேணும்னு நினச்சாலும் என்னுடைய நம்பர் இருக்கும் அதில் கூப்பிடுங்க அதெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நேர்கள் யாராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணால் உடனே ஒரு பெல் பட்டன் வரும் அதே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனே நம்ம சேனலில் நீங்களும் ஒரு சப்ஸ்கிரைபராக மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க ஓகே எல்லாேருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன் அது இல்லாமல் வந்து வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பேர் பட்ஜெட்டு லொக்கேஷன் இந்த மூணுத்துமே நீங்கள் எனக்கு வந்து நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பேரை வந்து நான் வந்து லோட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் நான் அட்மிட் பண்ணிப்பேன் அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்கான்றது இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா நம்ம ஒரு ஆள் மட்டும்தான் அட்மின்னு ஏன்னால் நிறைய பேர் உள்ள வேறுமா எல்லாேருமே ஓப்பன் ஆகிவிட்டு இருந்தால் எல்லாேருமே டிஸ்டர்ப் பண்ணுவாங்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி போடல ஸோ அட்மின் நம்ம ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஸ்டபன்ஸுமே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு வெறும் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றதையும் தகவல் சொல்லிக்கிறேன் ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு இந்த மெயின் ரோட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இந்த காசி தேட்டர்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அமைச்சிருக்க மாதிரி தான் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து ஓகே எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் தேங்க்யூ எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நம்ம சேனலில் ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ